தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உலர்ந்த திராட்சையை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய பலன்கள் இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து நீரில் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உலர்ந்த திராட்சையோட பலன்கள் வந்து இருமடங்காக வந்து கிடைக்கும் என்ற தகவலை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராட்சையை வந்து காய வச்சு உலர்ந்த திராட்சையை வந்து கொண்டு வராங்க. நம்ம வந்து உலர்ந்த திராட்சையை வந்து பொங்கல், கேசரி, பாயசம் இந்த மாதிரி உணவுப் பொருளில் தான் வந்து சேர்ப்போம். நம்ம வந்து தினமும் வந்து இந்த உலர்ந்த திராட்சையை வந்து உட்கொண்டோம் அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குது. இந்த உலர்ந்த திராட்சை வந்து பார்த்திங்களா கருப்பு கலரில் இருக்குது, பச்சை கலரு, கோல்டன் கலர் இந்த மாதிரி கலரில் வந்து இருக்குது. இந்த உலர்ந்த திராட்சையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வைட்டமின் பி இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, போலிக் ஆசிட் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, புரோட்டீன்கள் இருக்குது, லூட்டீன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் வந்து இந்த உலர்ந்த திராட்சையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. இதனை வந்து நீங்கள் எப்படி வந்து சாப்பிட்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் தினமும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து உலர்ந்த திராட்சையை வந்து ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து அந்த தண்ணியோட உலர்ந்த திராட்சையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த சோகைன்ற பிரச்சனை வந்து உங்களை வந்து டச் பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து ரத்தத்தை வந்து இது வந்து அதிகரிக்கும். அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். கருப்பு உலர்ந்த திராட்சை வந்து கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக இல்லை, அதனால் நீங்கள் கெட்ட கொழுப்பு குறைக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து உலர்ந்த திராட்சையை வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். சிறுநீரக பாதையில் வந்து ஏதாச்சும் தொற்றுகள் இருக்குது அப்படின்னா வந்து ஆயுர்வேதத்தில் வந்து சொல்கிற முறை வந்து இதுதான். ஒரு 10 திராட்சை உலர்ந்த திராட்சையை வந்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நீரில் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த திராட்சையோடு அந்த நீரையும் பருகுனீங்க அப்படின்னா சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அனைத்தும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் சூட்டை கூட வந்து இந்த உலர் திராட்சை மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கலாம் வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 20-30 திராட்சை உலர்ந்த திராட்சையை போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து நீங்கள் அந்த நீரை பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சூறு வந்து வெகுவாக குறையும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த உலர் திராட்சையும் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கனா வந்து மலச்சிக்கலையும் வந்து நீங்கள் இந்த உலர் திராட்சையை வந்து சாப்பிட்றது மூலமாக வந்து போக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஒரு 20-25 திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து மசிச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து கர்ப்பிணிகள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அவங்களும் வந்து இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து மாதவிடாய் பிரச்சனை சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான வயிற்று வலி, ரத்தப்போக்கு இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும். ஆண்களுக்கு வந்து விருப்பத்தன்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் வந்து உலர் திராட்சை சாப்பிட்டீங்களா வந்து நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். எலும்புகளுக்கும் வந்து இது வந்து நல்ல விதத்தில் வந்து பயன் கொடுக்குது. இதில் வந்து கால்சியம் வந்து நிறைய அளவுக்கு இருக்குது. கால்சியம் வந்து எலும்புக்கு வந்து இன்றியமையாதது. எலும்பு பிரச்சனைகளுக்கும் வந்து உலர் திராட்சையை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். ஸோ உலர்ந்த திராட்சை சாப்பிட்றதுனால வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த பயனுள்ள தகவலை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.